சித்தர்கோன் பூசைக்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தியர் திருடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் 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 போற்றி, ஓம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி, மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசக திருவடிகள், மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசக திருவடிகள், மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்க வாசக திருவடிகள், ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள், ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, 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 ஓம் திருநாவுக்கரசர் 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 திருவடிகள், ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, 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 பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சுவாமிகள் 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 திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சுவாமி திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த நடைபெறுகின்ற சித்ராபுரம் சிறப்பு பூஜை இதுக்கு பேரே சித்தர்கோன் பூஜை என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் சித்தர்கோன் என்றால் சித்தருக்கு தலைவன் என்று பொருள். அந்த காலத்தில் எங்கள் குருநாதர் அப்படி தான் சொல்வார், சித்தர்கோன் பூஜை என்பார். சித்ராபுரம் நடைபெறுகின்ற பூஜைக்கு சித்தர்கோன் பூஜை என்பார்கள். கோன் என்றால் அரசன், மன்னன், அரசு தலைவன் என்றாகும். சித்தருக்கெல்லாம் தலைவன் அகத்தீசர். அவருக்கு உகந்த நாள்தான் சித்ராபௌர்ணமி. அதுதான் இன்று உலகத்தில் எங்கே வணங்கி பூஜை செய்தாலும் அது ஆசான் அகத்தீசனையே போய் சேரும். இந்த சங்கம் இந்த அளவுக்கு சிறப்பாக நடப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டு அன்பர்களும் மலேசிய அன்பர்களும் தன்னால் மட்டும் தொண்டு செய்ததால் தான் இந்த சங்கம் இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஒரு சங்கம் சிறப்பாக இருக்குதென்றால் அதுக்கு அடிப்படை காரணம் தொண்டர்கள் தான். தூய மனதில் தொண்டர்கள், புண்ணியவான்கள், வருங்கால ஞானிகள், மரணமில்லா பெருவாள் பெறக்கூடிய பெருந்தகையாளர்கள், மலேசிய அன்பர்கள், தமிழக அன்பர்கள் மற்றும் வெளிநாட்டு அன்பர்கள், இந்திய அன்பர்கள், பல அன்பர்களும் சேர்ந்து தான் இந்த சங்கம் இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஆக சங்கம் சிறந்து இருப்பதற்கு காரணம் தொண்டர்களே, மேலும் சிறந்திருப்பதற்கு காரணம் ஞானிகாருளே, மென்மேலும் சிறப்பதற்கு காரணம் புண்ணியமே. ஒரு சங்கம் சிறப்பாக இருக்குதென்றால் கட்டடமா, வேறு வேறு திறமையா, சிறந்த கவிஞனாக இருக்கலாம், பேச்சாளனாக இருக்கலாம், எழுத்தாளனாக இருக்கலாம், ஆனால் சிறப்பு என்பது எது என்றால் பசியாற்றுவது தான். பசியாற்றக்கூடிய எண்ணம் எங்கே இருக்கின்றதோ அதான் சிறப்பு, அதான் அற்புதம். அன்பர் ஆனந்தன் பேசினார், அற்புதம் செய்ய வேண்டும், அற்புதம் செய்யணும் என்றார். அற்புதம் என்பது அன்பர் தர்மலிங்கம் சொன்னார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.